ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது பிடிஜி கேமர், நான் உங்கள் பிடிஜி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, காட் ஆஃப் வார் கிங்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காட் ஆஃப் வார் ஒன், அதாவது காட் ஆஃப் வார் ஒன்னில் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராட்டோஸ் வந்து கடவுள் ஆகிறதுக்கு முன்னாடியும் அவங்களோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் கொண்டதுக்கு அப்புறமும் இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பார் நம்ம கிராட்டோஸ். ஸோ நான் உங்கள் பிடிஜி, இது உங்கள் ஒரு கதை சொல்லுங்க சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக வந்து ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஏன்னா இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, அதாவது நம்ம ஸ்டோரி கூட பார்க்கலாம். ஸோ அவங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். நம்ம கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக கெட்ட கனவுகள் வந்துகிட்டே இருக்குது. அதில் இருந்து நம்ம ஒலிம்பியன்ஸ் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஒலிம்பியன் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் கேட்டுட்டுருக்காரு. ஒலிம்பியன் கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்ஷியன்ஸ் கிட்ட இருந்து அட்டிகா சிட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டிகா சிட்டியோட படைகளோடு சேர்ந்து பெர்ஷியன்ஸ் அட்டாக் பண்ண நம்ம கேரக்டர்ஸ் அனுப்புறதுக்காக அனுப்புகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பெர்ஷியன் நாட்டோட வினோதமான ஒரு வீரன் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டஸ் தாக்கிறதுக்கு முயற்சி பண்ண, கிரேட்டஸ் அதை தாக்குறதுக்கு முன்னாடியே அந்த ராட்சச வள்ளி மாதிரி ஒரு மிருகம் வந்து அவனை கொண்டுருச்சு. அதை கிரேட்டஸ் மறுபடியும் தாக்க ஆரம்பிக்க கிரேட்டஸ் அதை தாக்கி அனுப்பிட்டாரு. அது ஊருக்குள்ளே போய் நாசம் பண்ண அதை தொடர்ந்து போகிற கிரேட்டோஸ் போகிற வழியில் பெர்ஷியன் நாட்டு ராஜாவை பார்க்குறாரு. அவர் அங்கேருந்து செல்வங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தார். அங்கே கிரேட்டஸ் ஒலிம்பியன் கடவுளை என்கிட்ட தகவல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ல, அந்த ராஜா இருந்துட்டு நீ வெறும் தூது வந்தானா, அப்போ நான் சொல்கிறத அவங்ககிட்ட போய் சொல், ஒலிம்பியன்ஸால் என்னால் எப்போவுமே ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆணவத்தோடு சொல்லிட்டு நம்ம கிராட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா தாக்க ஆரம்பித்தார். கிராட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு அண்டரோட ஓட்டுறோன்னு சொல்லிட்டு அடிச்சு வீழ்த்திட்டாரு. அந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா பொன் பொருள் எது வேணாலும் தரேன், என்னை உயிருக்கு வந்து என்னை உயிரோட உற்று அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச, நான் உன்னை கொன்னா எனக்கு தானாகவே கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை வந்து பார்த்திங்கன்னா கொன்னுறாரு. அங்கேருந்து அவர் வெளியே வர அந்த பள்ளி இருந்துச்சுல, பள்ளியை பார்க்குறாரு. அது கூட சண்டையும் போடுறாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கொன்னுறாங்க. அதை பார்த்த பிரசிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருந்த மிகப்பெரிய நம்பிக்கையே வந்து இழந்துட்டாங்க, பின்வாங்கிடுறாங்க. இது அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயம் வந்து பின்வாங்கிடுறாங்க. அந்த போரில் கிராட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடறாரு. அப்போ தான் அவருக்கு வானத்தை பார்க்குறாரு. அங்கே இருந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டு இருந்துச்சு, உலகம் ஃபுல்லாக இருட்டில் மூழ்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து கரெக்டாக சூரியன் விழுந்த திசையை பார்த்திங்கன்னா நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. போகிற வழியில் கனவுகளின் கடவுளான மார்பியஸோட அந்த கரும்புகை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாரு. மேலும் கடந்து போக சூரிய கடவுளான அப்போலோ ஹீலியஸோட கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. அங்கே அத்தினாவோட சிலையை வந்து பார்க்குறாரு. அவங்கக்கிட்ட இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தினா இருந்துட்டு ஒலிமின் கடவுள் வந்து ஒன்றை தான் நம்பியிருக்காங்க, நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிராட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனவுக்காக நான் வேலை செஞ்சதெல்லாம் போதும், என் இந்த கனவை வந்து எங்கிட்டருந்து எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு சொல்கிறாரு. வானத்தில் சூரியன் இல்லாத இந்த நேரத்தில் பயன்படுத்தி மார்பியஸ் வந்து பார்த்திங்கன்னா மூன்று உலகத்தையுமே ஆட்சி பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறான், இதை மட்டும் பண்ணு, நீ யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தினா சொல்ல, அதுக்கு கிராட்டஸ் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அத்தினா சூரியனை கண்டுபிடி, சூரியன் இல்லைன்னா கடவுள்களும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள்களும் மனிதர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல கிராட்டஸ் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது தான் ஹீலியஸோட தங்கச்சியோட ஹீலியஸோட சகோதரியோட சிலையை பார்க்கறாரு. கிராட்டோஸ் கிட்ட டைட்டன் வந்து அட்லஸ், டைட்டன் அட்லஸ் இருக்கான்ல, அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கடலை வந்து கடத்திட்டு போனதாகவும் அட்லஸ் சூரிய கடலோட சக்தியை அடைய போறதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அடைய போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிராட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்ஷீல்டு ஒன்று இருக்கு, அதை வந்து எடுத்துட்டு கேட் ஆஃப் ஒலிம்பஸ்க்கு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்ல, கிராட்டோஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சன்ஷீல் எடுத்துகிட்டு அந்த கேட் ஆஃப் ஒலிம்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. அங்கே போய் அவங்கள சந்திச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட அந்த சூரிய கடவுளோட பறக்கும் குதிரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே கல்லா சிலையாக இருக்கும், அதை வந்து உயிர்ப்பிச்சு அந்த குதிரையோட பறக்கும் குதிரையோட உதவியோட பாதாள லோகத்தை நோக்கி போகிறாங்க. அந்த வழியில் கனவுகளின் கடவுளோட அந்த கரும்புகையினால வந்து பார்த்திங்கன்னா கிராட்டோஸ் வந்து தூங்கிடுறாரு. அவர் கனவுல அவரோட குடும்பத்தை பற்றி காட்சிகள்லாம் நிறையா தெரியுது. அதில் வந்து தன் கையால் செஞ்ச புல்லாங்குழல் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பொண்ணுக்கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்கிறாரு. அந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு மறக்க நினைக்கிற காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கனவுல வந்துட்டு இருக்கிறது. அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் தொடர்ந்து போக குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கல்லாகவே மாறுது. கிராட்டஸ் அதிலிருந்து தப்பிச்சு பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாள உலகத்தோட எஜ்ஜில் நிற்கிற மாதிரி இருக்கிறாருன்னுன்றது தெரிய வருது. அங்கே ரத்த ஆறு ஓடுறனால அங்கே அதை கடக்கிறதுக்காக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு வேணும். அதனால் அந்த பாதாள உலகத்தோட படகோட்டியான அந்த கேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அவனை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுறாரு. அந்த கேரன் வந்து ஒலிம்பியன்ஸோட அடிமைக்கு நான் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதனால் கிராட்டஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அங்கே ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் கை கலப்பாயிடுது, சண்டை பயங்கரமாக போகுது. ஆனால் கிராட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அது தாங்க முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த மாஸ்க் போட்ட மலையாக இருக்கான்ல அவன் கிராட்டஸை வந்து பார்த்திங்கன்னா ரத்த நீர்வீழ்ச்சியில் தூக்கி போடுறாரு. கிராட்டஸ் வந்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது கைகளில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ கட்டி போச்சு ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவிகளை வந்து பார்த்திங்கன்னா துன்புறுத்த இடம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது தான் ஜீயஸோட கான்ட்லெட்டை வந்து பார்க்குறாரு. அவரோட செலை வந்து இருக்கும் அங்கே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீயஸோட கான்ட்லெட் இருக்கும். அதை எடுத்து இவர் போட்டுக்கிறாரு. அங்கேருந்து பயணத்தை தொடங்குறாரு. அங்கேருந்து அங்கே வந்து வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியால் கட்டி போட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு இடம் மட்டும் காலியாக இருந்துச்சு. இங்கேருந்து தான் அட்லீஸ்ட் தப்பிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு நம்ம கிரேட்டோஸ். ஆனால் யார் அவனை உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே கேள்வியோட அந்த கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்ட மனையம் இருக்கான்ல கேரன், அவனை பார்க்க போகிறாரு. அவங்ககிட்ட உன்னை தவிர அட்லீஸ்ட் யாராலையும் காப்பாற்றிருக்க முடியாதுன்னு சொல்ல, அவன் அடிமைக்கெலாம் நான் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதனால் இதை சொன்ன வாய்க்கு லிப்ஸ்டிக் போடாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸும் கேரனும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோஸோட கான்டெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸில் இருக்கனால கேரனை வந்து பார்த்தீங்கன்னா பரட்டி எடுத்துறாரு. கேரன் வந்து பார்த்தீங்கன்னா செத்த அப்புறம் அவனோட போட்டை வச்சே அங்கே இருந்த ஹீலியஸோட வெளிச்சம் தெரிகிற இடத்துக்கு போகிறாரு. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சோஃபோனி டெம்பிளை வந்து பார்க்குறாங்க. அங்கே அவருக்கு கனவுல தன்னோட பொண்ணு வாசித்த இசை இருந்துச்சுல, அதே மாதிரி இசை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அந்த மியூசிக் வர திசையை பார்த்து போகிறாங்க. அங்கே இருக்கு அங்கே போய் பார்த்தா அங்கே பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்று மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அவள் ஆசையோட கிட்ட போகலான்னு பார்க்கும்போது அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடுறா. இருந்தாலும் கிராட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்தே போகிறாங்க. அங்கே இடத்துல போனோடனே ஒரு இடத்துல போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மறைஞ்சு போயிடுறா. அங்கே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெர்சோ பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி கொஞ்சம் மற்ற மாதிரி கேட்கணுன்னே அவங்க இருந்துட்டு மரியாதையோடு பேசிக்கிறட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நான் வந்து இந்த பாதாள உலகத்தோட ராணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதையோடய பேசு அப்படின்னு சொன்னோடனே உன் பொண்ணு பத்திரமா தான் இருக்கா, அந்த தூய ஆத்மாக்களில் இருக்கிற ஹெலிசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, கிரேட்டோஸ் வந்து என் கூட அவளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு. பெர்சோஃபினி ஒலிம்பியன்ஸ்க்கு வந்து நீ தேவை, சூரியன் வரலைனா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்ல, நம்ம கிரேட்டோஸ் இருந்துட்டு அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நான் வந்து செய்கிறேன், ஆனால் எனக்கு நான் கேட்ட ஒன்று கூட அவங்க இது வரைக்கும் செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பெர்சோஃபினி வளவலன்னு பேச ஆரம்பிக்க கிரேட்டோஸ் வந்து என் பொண்ணை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாரு. பெர்சோஃபினி அதுதான் ஆசைனா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கு வந்து நீ தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிரேட்டோஸ் வந்து எனக்கு உலகத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை, என் பொண்ணை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, பெர்சோஃபினி உன்னோட பாவங்கள் ஆயுதங்கள் சக்தி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் செகண்ட் ட்ரீ கிட்ட வந்து ஒப்படைச்சாதான் உன்னோட ஹிலிசியம்குள்ளே போக முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க உள்ளே போயிடுறாங்க. நம்ம கிரேட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் சக்தி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிடறாரு. ஒப்படைச்சிட்டு அந்த கேட் வழியாக உள்ளே போகிறாரு. உள்ளே அவரோட பொண்ணு பார்த்து பேசுகிறாரு. ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சோஃபினி வந்து சொல்கிறாங்க, நீ வந்து முட்டாள்தனம் பண்ணிட்ட, அட்லீஸ்ட் நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ இந்த மூணு உலகமுமே அழிய போகுதுன்னு சொல்ல, கிரேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அடைஞ்சு நீயா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பெர்சோஃபினி வந்து ஜியூஸ் என்னை வந்து ஏமாற்றி தான் நரகத்தோட கடவுளுக்கு வந்து என்னை ஹேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சான், எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை தான் நான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அட்லீஸ்ட் வந்து நான் சொன்ன வேலையை கரெக்டாக முடிச்சிட்டான், சூரியனோட சக்தி வச்சு இந்த மூணு உலகத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தூணை மூணு உலகத்தையுமே தாங்கிட்டு இருக்க அந்த தூணை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிடுவேன். இப்போ வந்து இதை மட்டும் செஞ்சிட்டோம்னா அவங்க ஒலிம்பியன்ஸ் கடவுளும் ஜூயிஸும் அழியறதுக்கு இது ஒன்று போதும், இது ஒன்று மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட கிரேட்டோஸோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறேன், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பெர்சோஃபினி கிரேட்டோஸை பார்த்து நீ ஒரு சுயநலக்காரன், இப்போ மூணு உலகமும் உன்னால தான் அழிய போகுது, அது மட்டும் இல்லாமல் அவன் பொண்ணு கூடவே சேர்ந்து அழிய போகிறா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கிரேட்டோஸ் அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்சோஃபினி அடிக்க போக சக்தி வந்து எல்லாமே வெளியே விட்டுட்டு வந்தார்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சோஃபினியோட சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸோட தாங்க முடியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளை அந்த பெர்சோஃபினியும் அட்லீஸ்ட் தடுக்கலை அப்படின்னா இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரோட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஆயுதங்களையும் அவரோட சக்திகளையும் எடுத்துகிட்டு பெர்சோஃபினியை தாக்க போக அந்த பெர்சோஃபினி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தூணோட மேல்புறத்துக்கு போகிறா. கிராட்டஸும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே அந்த காலிலேயே அந்த செயினை போட்டு இழுத்துட்டு அவரும் சேர்ந்து போகிறாரு. அங்கே அவங்க சண்டைப்பட்டு இருக்கும்போது நம்ம குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா அட்லஸ் வந்துடுறாரு. அவரோட கையை வந்து பார்த்தீங்கன்னா நரகத்தோட மேல் பகுதியில் வந்து கட்டிடுறாங்க. அப்புறமா நம்ம கிராட்டஸ் வந்து பெர்சோஃபினி கூட சண்டை போட்டு வீழ்த்திடுறாங்க. உன் சோகம் என்றைக்குமே தீராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்சோஃபினி கிராட்டஸை பார்த்து சொல்ல அங்கேருந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதுரை இறந்து போகிறாங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூண் இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிச்சிது, வெடிக்க ஆரம்பிச்சிது. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லஸை வந்து பார்த்தீங்கன்னா அதை தாங்கிட்டு இருக்காரு. இது வேறு வழி இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா அட்லஸ் வந்து தாங்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. நீ இவ்வளோ நாள் இவ்வளோ பண்ணுறியே அது இதுக்கு வந்து ஒளிமையுன்னு உனக்கு உதவி பண்ணுவாங்களா, உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் உனக்கு உதவி பண்ணியிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி கேட்கணுன்னே கிரேட்டோஸ் கிட்ட கேட்குறாரு அட்லஸ். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேட்டோஸ் சொல்கிறாரு. அட்லஸ் நீ வந்து என்னை ஒரு நாள் நீ என்னை தேடி வர வேண்டிய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வரும், அப்போ நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல,
சேர்றா வேணா அப்படின்ற மாதிரி நம்ம கிராட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துடுறாரு. கிராட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் சொல்ல ரொம்ப வருடங்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மகளை பார்த்தாங்க. ஆனால் இவங்க வந்து பார்க்க முடியுமா அப்படின்றது கூட தெரியல. கிராட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் தேரிலேயே கொண்டு போயிட்டு சூரியன் இருந்த இடத்துலயே சூரியனை வச்சுட்டாரு. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு அங்கிருந்து கீழே விழுந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து கீழே அவருக்கு அடிப்படாத மாதிரி நம்ம அத்தினாவும் ஹீலியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுறாங்க. அவர் மயக்கத்தில் இருக்கும்போதே வந்து நம்ம சன்ஷீல்டு ஹீலியஸோட தங்கச்சி இருக்காங்களே, ஹீலியஸோட சகோதரி இருக்காங்க, அவங்க கொடுத்த சன்ஷீல்டையும் நம்ம அத்தினா கொடுத்த பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. நம்ம அத்தினா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இவனை இங்கேயே விட்டுலாம், இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் இல்லை, எப்படியும் தப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே விட்டுட்டு கிராட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம கிராட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மயக்கத்திலே தான் இருக்காரு. இதோட இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி முடியுது. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரி வந்து சுருக்கமாக தான் சொல்லியிருப்போம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட முழு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக கேம் ப்ளே பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டபுள் மடங்கு பெரிய அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பில்டப் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஆஃப் ஸ்டோரி தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எந்த பெரிய பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அடுத்ததாக என்ன கேம் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். So subscribe பண்ணலாம், subscribe பண்ணிருங்க. Thanks for watching guys, bye.